Ajay. So let's welcome him. Nalaya iyakuna nidanalaya iyakuna. Welcome to the show, Ajay. இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் நீங்கள் கொண்டு வந்திருக்க ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன? என் ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து நித்யஸ்யா. நித்யஸ்யா, அதோட அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ சான்ஸ்கிரிட் டேர்ம். நித்யஸ்யாவோட மீனிங் வந்து த எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ். எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ்னாக்க நீங்கள் உடலை சொல்ல முடியாது, ஆன்மாவை சொல்கிறீங்களா? எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ், ஆமாம், ஆன்மாவை சொல்கிறேன். வினோத், என்னாச்சுப்பா? அங்கிள், தெரியல அங்கிள், திடீர்னு சித்தார் பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தா மயங்கி விழுந்திருந்தான். அதான் டாக்டர் கால் பண்ணேன். என்னாச்சு டாக்டர்? ஜஸ்ட் அ ட்ரீம் மிஸ்டர் கார்த்திகே, நத்திங் டு வரி. தீஸ் டேஸ் பசங்க நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்து பயப்படுறது உண்டு. அதான் இல்லை அங்கிள், சித்தார்த் என்கிட்ட இந்த வீட்டில் ஏதோ ஆவி மாதிரி இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. பட் நாங்கள் அதை விளையாட்ட தான் எடுத்துப்போம். ஆனால் நேற்று ஈவினிங் அவன் என்கிட்ட சொல்லும் போது அவன் எவ்வளோ பயந்துருந்தான்னு தெரிஞ்சுது. டாக்டர், வாட் ஹப்பன் சித்தார்த்? அப்பா, அப்பா எங்கேயும் கூட்டிட்டு போயிடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் சித்தார்த். ரிலாக்ஸ் சித்தார்த், நத்திங் டு வரி, யூஆர் ஆல் ரைட். நாங்களாம் இருக்கோம்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. சித்தார்த், சித்தார்த் ப்ளீஸ் calm down, Siddharth. குழந்தை எங்களுக்கு ஒரு பையனை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்த என்னங்க இது? எனக்கு புள்ளையே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கேயோ பிறந்த பிள்ளைக்கெல்லாம் என்னால் அம்மாவா இருக்க முடியாது. தயவு செஞ்சு அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க. நமக்கும் குழந்தை ஆயிடுச்சு, இனிமே அவன் எதுக்கு? கூட்டிட்டு போய் விடுங்க அவனை. மெதுவா பேசிட்டு, அவன் சின்ன பையன், இதெல்லாம் கேட்டு அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவன் என்னடியும் பாவம் பண்ணா. அவன் இங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கேட்டதில்லையா, அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஷாக்குன்னா அது குழந்தையும் பாதிக்கொண்டு. தெரியும் டாக்டர், தெரியும்.
ஆனா அது சித்தார்த்த இன்னும் பாதிக்கும் தான், அதை நான் சொல்லாம இருந்துட்டேன். அப்ப டாக்டர், இந்த பேய் ஆவி அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல? சி, திஸ் ஜஸ்ட் அ டிசார்டர்ப்பா. இந்த ஆவி பேய் பிசாசு இதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் மனுஷங்களா கிரியேட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தே டோன்ட் எக்ஸிஸ்ட் அட் ஆல். இந்த உலகத்தில் சயின்ஸ் மீறின விஷயம் எதுவும் கிடையாது. அஜய், உங்களோட நித்யாஸ் அந்த வித்தியாசமான பேருக்கு ஏற்ற மாதிரி படமும் வித்தியாசமாக இருந்துச்சாங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மதன் சார், நீங்கள் சொல்லுங்கள். யா மிஸ்டர் அஜய், இதில் நான் ரொம்ப ரசித்த விதம் நீங்கள் ஆவியை காட்டின விதம். அது வந்து இப்படிலாம் அப்படி மூவ் பண்ணி இப்படி நடந்து வர மாதிரிலாம் காட்டாமல் இட்ஸ் வெரி ஈரி. அந்த உக்காந்துட்டு அது ஒரு மாதிரி பிளர்ட் இதாக காமிச்சது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த எஃபெக்ட், அந்த பயத்தை ஏற்படுத்தும். வெரி இன்டெலிஜென்ட்லி டேக்கன் ஆவி. என்னோடய ஒரே கேள்வி என்னன்னாக்கா, இந்த இசி வாட் யூ வாண்ட் டு சே ஆவி? ஏன்னா முதல்ல நீங்கள் உங்கள் தலைப்புலேயே நீங்கள் சொல்கிறீங்க ஆன்மான்றது இருக்குன்னு. ஆன்மா வேறு விஷயம், அருவம்ன்றது ஆவியாக ஒரு உருவம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இருக்கிறது. இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஐ பிகாஸ் ஐ எம் ஆஸ்கிங் யூ, கடைசி காட்சியை பார்த்துட்டு சொல்கிறேன். கடைசியில் வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பின்னால் வந்து உட்காருதுன்னு வரும்பொழுது. ஸோ அதான் சார், ஃபைவ் மினிட்ஸுக்கு ஃபிலிம் ஸ்டோரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னும் போது, சரி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஹாரரில் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சோம். ஸோ ஓகே, நினைக்கும் போது ஹாரர்னால் ஓகே பிளெயின் ஹாரராக இருக்கக்கூடாது. ஓகே, அங்கே ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தரை வச்சு, இல்லை இது வந்து வெறும் சைக்கலாஜிக்கல் டிசார்டர் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கும்போதே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணலான்றது தான். வாட் இஸ் ட்ரைங் டு சே, என்ன ஆவி இருக்கா இல்லையா, யூனோ, அண்ட் தேர்ட் பர்சன் கெட்டிங் டிஸ்டர்ப்டு. But on the whole, it didn't impress me. I'm sorry. Thank you, judges. Guest kit ekklam. Tarun Gopi sir, ninga sir. Artist selection onnu irukku. But doctor nu solittu ninga vandu poyittu oru payana okkara vechirukkeenga. Adhe enakku ipo andha thrill padama theriyala, comedy padama therinjiruchu. Okayla? Appra vandu andha lady amma character irukkeengla, adhu yenga ipdi kutta varinga, namakku enna danga ottara povunga ipdilam pesave mattanga. அந்த போ அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு என்ன ஆங்கிரி இருக்கும் மூடு, அந்த மூடை எக்ஸ்போஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே குழந்தை இருக்குது, அந்த பாதிப்புன்றது அப்போ தான் வரும். என்னென்னா அந்த குழந்தைய வந்து இன்னொரு ஷார்ட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த குழந்தைய தான் அந்த அம்மா ஹட் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே அம்பாட்டுக்கு போகிறேன், அந்த பக்கம் போய் உட்காருறேன். அவன் அழுதுகிட்டு போகிறப்பல அவன் மேலே ஃபீல் வருது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக ஒரு ஷார்ட், ஏதோ ஒரு ஷார்ட் மடார்னு தள்ளி விடுறதோ இல்லை தள்ளி விடுறதோ இல்லை சாப்பாடு வைக்காமல் எடுத்துகிட்டு போய் இப்படி போயிடுறதோ ஒரு சின்ன இன்சிடெண்ட் அது மாதிரி பண்ணால் கொஞ்சம் அந்த பையனுக்கு வந்து மாதிரி இருக்கும். உங்களில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, பேயினை வெள்ளப்படவையெல்லாம் கட்டிகிட்டு போகும், கால் இல்லாமல் அப்படி பறக்கும், காலை வச்சு எரிக்கும், இப்படிலாம் கேள்விப்பட்டு படம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒரு உருவம் கொடுத்தீங்க இல்லையா, அது ஒரு பயமாத்திர உருவமாக தெரிஞ்சு எனக்கே கொஞ்சம் பயமாக தெரிஞ்சது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, மற்றது சார் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஜட்ஜஸ் ஓட கரெக்ஷன்ஸோட அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு பவர்ஃபுல் கம்பேக் கொடுங்க, ப்ளீஸ் டேக் யூ. பட் மிஸ் அஜய், ஒன்னே ஒன்று, ஹாரர் படம் எடுக்கிறதுக்கான இவ்வளவு டிஸ்கஷன் அண்ட் டெசிஷன் திங்கிங் பிஹைண்ட் இட் ரொம்ப டிஃபிகல்ட். காமெடி மாதிரி தான் ஹாரரும், பட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, காமிச்ச விதங்கள்லாம் நீங்கள் டெஃபினெட்லி பெரிய ஒரு ஹாரர் படம் பண்ணலாம், பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குன்றதை பற்றி துளி கூட சந்தேகப்படுறாங்க.